ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஜோ இன்ஃபோ ப்ளஸ். நமக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம், கூகுளில் போய் நம்ம தேடுவோம். கூகுளில் தேடிதான் அந்த விஷயம் என்னன்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிப்போம், நம்மளோட டவுட்டையும் கிளியர் பண்ணிப்போம். ஆனால் கூகுள்லேயே ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குது, ஒரு சில விஷயங்களை தான் தேடணும்னு சொல்லி அதில் கட்டுப்பாடுகள் இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை நம்ம தேடணும்னா நம்ம வீட்டுக்கே போலீஸ் வரும், நம்ம ஜெயிலே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அது என்னென்ன விஷயங்கள்னு சொல்லி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கூகுள் நமக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு போல ஆகிட்டான். நமக்கு ஏதாவது டவுட் வந்தோம்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். அது போல தான் நமக்கு இப்போ ஏதாவது டவுட் வந்தோம்னா உடனே நம்ம கூகுளை சர்ச் பண்ணி பார்க்குறோம். கூகுள் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம உண்மை நினச்சி அதையே நம்புகிறோம். இந்த கூகுளே ஒரு சில விஷயங்களை தான் நம்ம தேடணும்னு சொல்லி ஒரு சில கட்டுப்பாடுகளும் இருக்குது. ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் புதுச்சேரியை சேர்ந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து வெடிகுண்டு எப்படி தயாரிக்கலாம்னு சொல்லி, அதாவது தீபாவளி பட்டாசுகளை வச்சு வெடிகுண்டு எப்படி தயாரிக்கலாம்னு சொல்லி கூகுளை சர்ச் பண்ணியிருக்காங்க. இது உடனே சைபர் கிரைமுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களாம் இவங்க ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ணி இவங்களை கைது பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பசங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருக்காங்க. இந்த நிலைமை உங்களுக்கும் வந்துடக்கூடாது. அதனால் நம்ம தேடுற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது நல்ல விஷயமா இருக்கணும், அப்படியே தேடுங்க. துப்பாக்கி எப்படி தயாரிக்கிறது, வெடிகுண்டு எப்படி தயாரிக்கிறது, கள்ளச்சாரம் எப்படி காய்க்கிறது, கருக்கலைப்பு பண்றது எப்படி, குழந்தைகள் ஆபாசப்படா, இது எல்லாமே நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணக்கூடாது. அப்படி ஒருவேளை நம்ம இதெல்லாம் தேடிட்டு இருந்தோம்னா நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா போலீஸ் வரும், நம்மளை கைது பண்ணி நம்மளை ஜெயில கொண்டு தள்ளிடுவாங்க. ஒரு சில பேர் நினைக்கிறாங்க நம்ம எது வேணாலும் சர்ச் பண்ணலாம், என்ன வேணாலும் பார்த்துக்கலாம், நம்மளை எப்படி கண்டுபிடிக்க போறாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. மேலே சொன்னால இந்த விஷயங்களெல்லாம் நம்ம சர்ச் பண்ணோம்னா நம்மளோட ஐபி அட்ரஸை வந்து சைபர் கிரைம் உடனே ட்ராக் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த விஷயங்களெல்லாம் தேடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த விஷயங்களை நம்ம தேடும் போது அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போயிடும், உடனே அவங்க நம்ம ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ணிடுவாங்க. நம்ம இருக்கிற இடத்துக்கு அவங்களால சீக்கிரமாக வந்துடுவாங்க. இப்போ உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் பல ப்ரௌசர் யூஸ் பண்ணுறோம், இந்த ப்ரௌசரோடய நம்ம என்ன சர்ச் பண்ணாலும் போலீஸுக்கு அது தெரியாது, நம்மளை யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. இது எல்லாமே உங்களோட நினப்பு தான். நம்ம சேஃப்டிக்காக நம்ம இது பண்ணுறோம்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் எதுவுமே உண்மை கிடையாது. நம்ம எந்த அப்ளிகேஷனில் நம்ம என்ன சர்ச் பண்ணாலும் சைபர் கிரைம் நம்மளை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ணி நம்மளை சீக்கிரமாக தேடியும் வந்துடுவாங்க. நமக்கு பயனுள்ள நல்ல தகவல்களை மட்டுமே கூகுளில் தேடுங்க, அப்போ தான் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தேவையில்லாத தகவல் எல்லாம் கூகுளில் தேடினீங்கன்னா கண்டிப்பாக பெரிய சிக்கலில் மாட்டிப்பீங்க. இலவசமாக டேட்டா நிறைய கிடைக்கும்னு சொல்லி தேவையில்லாத தகவல் எல்லாம் தேடாதீங்க. உங்களுக்கு பயனுள்ள நல்ல தகவல்களை மட்டுமே கூகுளில் தேடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.